ஓம் நர்பவி ஸ்ரீ காகபுச்சந்தர் ஜீவனாடி மகர ராசி பலன்கள் பத்து ஒன்பது ஈழாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை பௌர்ணமி நன்னாள் அண்டமே போற்றுமெந்தன் அழகினான் திருத்தாளிய தீம் மண்டலம் பிரசன்ன நூல் மகிழ் சப்த முனிகள் சூழ கண்டுமே ராசி பலனும் கவினிற்றை அருள்வாம் கேளும் உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சப்த ரிஷிகள் புடைசூழே உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் இந்த குழந்தைக்குண்டான இன்றைய தினராசி பலன்களை யான் அருளுகிறேன் எனது சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் மண்டலம் பாலதற்கும் திகழ்வியின் விரயமுண்டே உண்டதே சொத்து விரயம் உலகத்தில் புகழின் விரயம் அன்றிட உடலின் விரயம் அமைந்திடும் சுகத்தின் விரயம் கண்டிட நட்பு விரயம் கவிம்புவி மனசஞ்சலங்கள் அன்றிட விதியும் உண்டாம் அவனியில் குருவின் அருளால் இந்த தினத்திலே வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விரயம் ஏற்படும் புகழ் சம்பந்தப்பட்ட விரயம் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் உடல் விரயங்கள் ஏற்படும் சுக விரயங்கள் ஏற்படும் நட்பு விரயங்கள் ஏற்படும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் இருந்தாலும் குருவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அருளதார் இன்றைய நாளில் அவனியில் மன நிம்மதி பெறவும் குருவுடை நல்வினை மார்க்கும் அருளுவேன் சீடாக சீடாகும் திருவுடை சைவ உணவுண்டு திகைசன் பதங்கள் வேண்டி அருளுடை மூத்த சூழ்மங்கு இதற்கும் அருக்கரிய முற்றே இன்றைய தினத்திலே ஏற்பட இருக்கக்கூடிய தீய பலன்களிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு நல்வினை மார்க்கம் ஒரு சாந்தி மார்க்கத்தை சொல்லுகிறேன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சைவ உணவு உண்டுவிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு பிறகு மூன்று வயதான பெண்களுக்கு காய்கறிகள் தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு உன்னுடைய கடமைகளை செய்ய இந்த நன்னால் இனிய நாளாக உமக்கு அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள் குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம் குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி ஓம் நர்பவி